கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஈசனே சிவகாமே நேசனே எமகின்ற தில்லை வாழ் நடராஜனே. ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், மிருக நந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டு டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4-5-9-6-9-5-6-5. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் அம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்க அம்மா. அம்மா நீங்க ஒரு அதிசிறந்த இருப்பியல் வாஸ்து வல்லுநர் இல்லைங்களா? இறைவனுக்கு நன்றிங்கம்மா. போன வாரம் நீங்க எங்களுக்காகவே வயிறு வடக்கு இது சம்பந்தமான விஷயங்கள் சொன்னீங்கம்மா. இந்த வாரம் எங்களுக்காக நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்க ஸ்கின் அலர்ஜிஸ் வந்து எக்கச்சக்கமான வகைகள்ல இருக்குமா, இதற்கு தீர்வு இருப்பியல் வாஸ்துல இருக்கா, இதற்கு காரணியாக அமைந்த வாஸ்து பகுதி எது, இரண்டும் சொல்லுமாங்கம்மா. இருப்பியல் வாஸ்துல எல்லா விஷயங்களுக்குமே நிரந்தர தீர்வு கொடுக்க முடியுமா, வீட்டுக்கு வெளியில் உள்ள சுற்றுப்புற வாஸ்து சரி பண்ணும் பொழுது. அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சொன்னது வடக்கு பகுதி சிறப்பாக இருந்தால், வடக்கு மத்திய பகுதி சிறப்பாக இருந்தால் பெண்களின் வயிறு சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் தீர்வு, கிழக்கு சார்ந்த மத்திய பகுதி சிறப்பாக இருந்தால் ஆண்களின் வயிறு தொடர்பான அனைத்து விஷயங்களுக்கும் நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லி சென்ற வாரம் பேசியிருந்தோம். அது போலவே இன்னைக்கு நம்ம சொல்ல போற விஷயம் பாத்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கேள்விப்படுற ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு காரணம் அப்படிங்கிறது நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருந்தது ஒரு காரணம், ஏசியிலே இருக்கிறது, பிளஸ் வந்து காற்றோட்டம் இல்லாத எந்த இடங்கள்ல இருக்கும் பொழுதும் இந்த மூச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நமக்கு வந்து நல்ல காற்றோட்டம் இல்லை அப்படிங்கும் போது நிச்சயமா இந்த ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கறத நிரந்தர தீர்வு கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும். இதுக்கு முக்கிய காரணமாக அமையக்கூடிய பகுதி, அடைபட்ட பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வடமேற்கு சார்ந்த பகுதியை இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். இந்த வடமேற்கு சார்ந்த வடக்கு பகுதி எந்த இடத்துல எல்லாம் வந்து சுற்றுப்புற வாஸ்து சரியில்லாம குழிகளோட கிணறு போர்வெல் போன்ற அமைப்புகளும் தவறான இடத்தில் செப்டிக் டேங்க் அமையும் பொழுதும், வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியில பூமியின் லெவல் வந்து சரியில்லாத குழி போன்ற அமைப்புகளோட இருக்கும் போதும் நிச்சயமா இந்த இடத்துல வந்து ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கறதும் நுரையீரல் தொடர்பான இஷ்யூஸ் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதுல வந்து நம்ம கம்பாரிசன் பாத்தீங்கன்னா வடகிழக்கு வடமேற்கு கம்பேர் பண்ணணும் இருப்பியல் வாஸ்துவின் அடிப்படையில. அப்ப வடகிழக்கு தாழ்வு வடமேற்கு உயரம் அப்படிங்கிற பூமியின் லெவலை செக் பண்ணி சரி பண்ணும் பொழுதே நிச்சயமா எவ்வளவு நாட்கள் எந்த நோயாக ஸ்கின் அதாவது தோல் நோய்கள் எதுவாக இருந்தாலுமே இருப்பியல் வாஸ்துவை வடமேற்கு சரி பண்ணும் பொழுது நிச்சயமா நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். நன்றி, வாழ்க நற்பவி. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர நேப்பில இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? மேடம் நாங்க சிவகாசில இருந்து பேசுறோம். மேடம் சிவகாசில இருந்து யாருமா பேசுறீங்க? சிவகாசில இருந்து சரவணன் பேசுறோம். சொல்லுங்கம்மா உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. எங்க சித்தப்பா வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்காங்க, அதுக்கு வந்து அட்மிஷன் அவ்வளவா அதிகமா வரவே இல்லை. அதான் அதுக்கு டீடைல்ஸ் என்னன்னு கேட்கணும் பார்த்தோம் மேடம். வணக்கம்மா நற்பவி. தொழில் சார்ந்த நிறுவனங்கள்ல வரவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா அந்த இடத்தோட வடகிழக்கு சார்ந்த பகுதி ஆய்வுக்குட்பட்ட பகுதி. அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க தொழில் நிறுவனமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் அல்லது எந்த இடமாக இருந்தாலும் வடகிழக்கு சார்ந்த வடக்கு மற்றும் வடகிழக்கு சார்ந்த கிழக்கு ரெண்டு பகுதிகளும் இருப்பியல் வாஸ்துவின் அடிப்படையில அந்த பூமிக்கு வெளியில உள்ள லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி சரி பண்ணினாலே இந்த வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ள கொண்டு வர முடியும். அந்த வருமானம் நல்ல வால்யூமா அதிகமா வரணும் அப்படின்னா அந்த இடத்தோட வடமேற்கு செக் பண்ணி பாக்கணுங்கம்மா. இதுக்கு உங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய விஷயம் இருப்பியல் இருக்கு. வாழ்க நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? நிஷாங்க் மேடம். சொல்லுங்க சார் உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் நற்பவி. சொல்லுங்க நிஷாந்த்.
மேடம், கடன் பிரச்சனைகள் இருக்கு மேடம். வேலை வாய்ப்பு வந்து இந்த கோவிட்னால தேடிச்சு. நானும் இன்டர்வியூஸ் வந்து கண்டினியூஸா அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாமே கிளியர் பண்றேன், பட் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. உங்க வீட்டுல நீங்க எத்தனாவது மகன்? ரெண்டாவது பையன் மேடம். உங்க வீட்டோட அதாவது உங்களுக்கு மூத்தவர் அண்ணா இருக்காருங்களா? வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி ஆய்வுக்குட்பட்ட பகுதி இப்ப இருப்பியல் வாஸ்துவின் வழிபடி அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பூமியின் லெவல் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு உங்க வீட்டோட நார்த் வந்து ட்ரூ நார்த்தா இருக்கா, லெப்ட் திரும்பி இருக்கா, ரைட்டு திரும்பி இருக்கா, எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத வச்சுதான் நம்ம அந்த வாஸ்து கரெக்ஷன் பண்ணணும் இருப்பியல் வாஸ்துல. அப்ப அது போல கரெக்ஷன் பண்ணும் போது உங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும், நிரந்தர வருமானம், உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்ட விஸ்வரூப வெற்றிகளை அடையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை உங்க வீடு, அது சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும், வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி வச்சிருக்கு, அதை சரி பண்ணுங்க. இதற்கு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா நீங்க திருவொற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடை மேம்படுத்துங்க. இது போல இருப்பியல் வாஸ்துவின் படி உங்க வீட்டை அமையக்கூடிய வாய்ப்பை இறையாற்றல் உங்களுக்கு கொடுக்கும். நன்றி, வாழ்க நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? மேடம் வணக்கம். மேடம் சேலத்துல பேசுறேன், மேடம் சதீஷ் பேசுறேன். மேடம் சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் சதீஷ், நற்பவி சொல்லுங்க. என்ன அப்படிங்கறத சரியா சொல்ல முடியுங்களா? மணலாம் நாலடி இழுத்து வச்சு கட்டிருக்காங்களா? அப்ப தென்கிழக்கு எப்படி ரொம்ப விரிவடைஞ்சிருக்குங்களா? மேடா இருக்கா, பள்ளமா இருக்கா? வடகிழக்கு தவிர மத்த எந்த பகுதிகளையும் இழுத்து வச்சு கட்டுறது இருப்பியல் வாஸ்துல சரியில்லாத அமைப்பு. இதுக்கு வந்து ஈஸியா வீட்டுக்கு வெளியிலே கரெக்ஷன் பண்ண முடியும். உங்க வீட்டுக்கு வெளியில உள்ள சுற்றுப்புற வாஸ்து வேலை செய்யாத அளவுக்கு உங்க வீட்டையே வந்து ஒரு பிரமிடு மாதிரி மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இந்த இருப்பியல் வாஸ்துல இருக்கு. அதன்படி உங்க வீட்டோட டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் செக் பண்ணி பார்த்து அது கரெக்ட் பண்ணும் போது நிச்சயமா நிரந்தர தீர்வு, எளிமையான சிறந்த தீர்வு இந்த இருப்பியல் வாஸ்துவின் மூலமாக உங்களுக்கு கொடுக்க முடியும். அது வரைக்கும் நீங்க வந்து வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா பழனி முருகன் வழிபாடு பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமா இருப்பியல் வாஸ்துபடி வீட்டை நிச்சயமா மாத்தக்கூடிய வாய்ப்பை இறையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்க நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஒரு நிமிஷம் இருங்கம்மா. உங்க வீடு வந்து வடமேற்கு பாதிப்புள்ள வீட்டுல நீங்க இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அந்த வீட்டை வந்து இருப்பியல் வாஸ்துபடி செக் பண்ணி கரெக்ட் பண்ணுங்க. அது போலவே உங்களுக்கு வந்து நிச்சயமா உங்க மக ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கைய ஒவ்வொரு நாளும் அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல பிரபஞ்சத்துல பதிய வைங்க. உங்களோட ஆசைகளை கனவுகளை பிரபஞ்சத்துக்கிட்ட பதிய வைக்கும் போது அந்த விஷயம் உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் பல மடங்கா உங்களுக்கு மாற்றி கொடுக்கு, அதோ நீங்க நினைச்ச மாதிரி அமைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரபஞ்சத்துல இருக்கு. வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி. ஆமா, இப்ப சோரியாசிஸ், வெண்குஷ்டம், இந்த மாதிரியான மேஜர் ஸ்கின் டிசார்டர்ஸ் இருக்கிறவங்க வாஸ்துப்படி பக்கான வீட்டுக்கு மாறினாங்கன்னா இந்த பிரச்சனைகள் காணாம போகுமா? இதுக்கு எவ்வளவு காலகட்டம் பிடிக்கும்? அதாவது சோரியாசிஸ் நிச்சயமா கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கம்மா. ஏன்னா அது கூடவே நம்ம வந்து ஹீலிங் இருக்கு, மலர் மருந்துகள் இருக்கு, இது போல விஷயங்களும் உணவே மருந்து, சில காய்கறி வச்சு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது நிச்சயமா நிரந்தர தீர்வு கூட. இந்த வெண்குஷ்டம் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாகும். நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வாஸ்துப்படி சரி பண்ணிடணும். இப்போதான் ஆரம்பம் அப்படிங்கும்போது அது பரவாமல் இருக்கும்.
கியூர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப கிரானிக்கா ரொம்ப வருஷமா இருக்கு, ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நிச்சயமா அது வாய்ப்புகள் குறைவு. ஆனா வந்து அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வராம இருக்கிறதுக்கும், அந்த இடத்துல வந்து ஸ்கின் டிசீஸ் இருக்குன்னா அவங்க ரொம்ப கோவப்படுறவங்களா இருப்பாங்க, அந்த இடத்துல வந்து உறவுகள் பிரச்சனை இருக்கும், அந்த இடத்துல வந்து பண வரவுல வந்து தடைகள் இருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது இந்த வடமேற்க சரி பண்ணும்போது இந்த நோய்கள் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கும். அந்த இடத்துல இந்த நிகழ்வுகளில் மாற்றங்களை கொடுக்கக்கூடியதும் இந்த வடமேற்கு வாஸ்து. அப்போ விருப்பியல் வாஸ்துப்படி வடமேற்க செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது நோய் தீரும், கூடவே வாழ்வியல் மாற்றங்கள், பொருளாதார முன்னேற்றம், நிம்மதி, உறவுகளில் ஒரு ஒற்றுமை எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளை வடமேற்கு இருப்பியல் வாஸ்து வச்சிருக்கு. அதனால எப்பவுமே வடமேற்க சரியா வச்சுக்கும் போது எல்லா விஷயத்திலயுமே ஜெயிக்க முடியும். ஆயுள், ஆரோக்கியம், நிம்மதி, அமைதி எல்லாமே அந்த இடத்துல கிடைக்கும். நன்றி. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. ஆமா, வர வாரம் தீபாவளி வரப்போகுது, எங்க வாழ்நாள் முழுவதும் தீப ஒளி மிளிரணுமா, அந்த மாதிரியான ஒரு பதிவு எங்களுக்காக கொடுங்க. பேப்பர் பேனாவோட நான் ரெடி, அவங்களும் ரெடி, நீங்க ரெடியாமா? நிச்சயமா நானும் ரெடி, நானும் பேப்பரோடய பேசிடுறேன். ஏன்னா வந்து ஒரு ஸ்டெப் கூட இதுல விடக்கூடாது, திரும்ப யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அதனால சிம்பிளா ஒரு ஹின்ஸ் மாதிரி எடுத்துக்கங்க. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பூஜை. இதை நிச்சயமா நீங்க எல்லாரும் செஞ்சு உங்க வாழ்க்கையில பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றி அடையணும் அப்படிங்கறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். புரிஞ்சுக்குங்க, எழுதிக்குங்க, விட்டுறக்கூடாது, கவனமா எழுதுங்க. அதாவது நீங்க வந்து உங்க பூஜை ரூம்ல வந்து முன்னாடி நாளே நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கோலம் போட்டுருங்க. நம்ம பூஜை பண்ண போகிற இடத்த தனியாக பூஜை ரூமை விட்டு வேறு இடத்துல ஹாலில் கூட நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த இடத்துல வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கோலம், அந்த இடத்துல வந்து தாமரை கோலம் போடுறது ரொம்ப சிறப்பு. அரிசி மாவில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு பலகை வச்சு, நல்ல ஒரு பலகை பெருசாக, ஒரு 3 ஃபோட்டோஸ் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய பலகையாக வாங்கி வச்சுக்கோங்க. மாம்பழையாக பலகையாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அந்த பலகை வச்சுட்டு அது மேலே வந்து ரெட் கலர், சிகப்பு கலர் துணி வச்சுருங்க. அந்த பலகை மறையிற மாதிரி ஒரு சிகப்பு கலர் துணி போட்டுட்டு அதில் வந்து சென்ட்ரலில் வந்து ஒரு மகாலட்சுமி படம், மகாலட்சுமி அப்படிங்கிற அந்த ஃபோட்டோவில் வந்து மகாலட்சுமி வந்து பச்சை கலர் சாரி கட்டியிருக்கணும். பச்சை கலர் புடவை கட்டின மாதிரி உள்ள உட்கார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி படம் ஒன்று வச்சுருங்க. பக்கத்தில் சத்தியநாராயணர் படம் ரொம்ப 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 முக்கியம், அம்பாளுக்கு வலது பக்கத்தில் வச்சுருங்க. இடது பக்கத்தில் நீங்கள் வந்து குபேர லக்ஷ்மி படம் அப்படின்ட்டு ஏற்கனவே எல்லாருமே வச்சுருப்பீங்க. நிறைய முறை நீங்கள் குபேர பூஜைகள்லாம் பண்ணவங்களா இருந்தால் அந்த படமே போதும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் புதுசாக ஒன்று வாங்கிக்கிங்க. புரிஞ்சுக்கங்க. நடுவில் வந்து மகாலட்சுமி படம், சத்யநாராயண படம் வலது பக்கத்தில், இடது பக்கத்தில் குபேர லக்ஷ்மி படம், குபேரோட உள்ள குபேர லக்ஷ்மி படம் வச்சுட்டு அதுக்கு வந்து வாசனை மலர்கள் உங்களால் என்னென்ன கலெக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் போடலாம். தாமரை, வெண்தாமரை ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப அதாவது வெண்தாமரை அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சூட்சமம் இருக்கு. அதனால அதையும் வீட்டில் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பூஜையில் பயன்படுத்துறதும் நல்லது. முக்கியமாக இந்த தீபாவளி பூஜைக்கு, இந்த மகாலட்சுமி பூஜைக்கு நீங்கள் வைக்கிறது ரொம்ப ஒரு உங்களுக்குள்ள ஒரு பண ஈர்ப்பு விசையை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த இடத்துல இந்த சிகப்பு துணி போட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டு நம்ம வந்து பூவெல்லாம் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஸ்வஸ்திக் வந்து அரிசி மாவில் ஒன்று போடணும். ஸ்வஸ்திக் அப்படின்னு தெரியாதவங்க கூட கூகுளில் சர்ச் பண்ணி அது எப்படி போடுறாங்க அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது. அது மாதிரி ஸ்வஸ்திக் வரைஞ்சிட்டு அதுக்கு முன்னாடி 6 வெற்றிலை, போன வாரம் நம்ம சொன்ன மாதிரி 6 வெற்றிலை ஒரு செம்பு தட்டில் வந்து ரவுண்டாக வச்சுட்டு அதில் 22 அப்படிங்கிற நம்பரை எழுதிருங்க. நடுவில் வந்து ஒரு வெண்தாமரை வைக்கிறீங்க. வச்சுட்டு அம்பா அந்த ஃபோட்டோஸ்க்கு முன்னாடி இந்த கோலம் ஸ்வஸ்திக் வரைஞ்சிட்டு ஸ்வஸ்திக் மேலேயே இந்த பிளேட்டோட இதை வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவகிரக தோஷங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா இந்த பூஜையில் வந்து நவகிரக சாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அதற்கு அந்தந்த கிரகத்துக்கு உண்டான தானியங்களை பயன்படுத்துறது இந்த பூஜையில் ரொம்ப சிறப்பு. அதற்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஒரு வெற்றிலையில் மஞ்சளில் விநாயகர் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அருகம்பில் 3 அருகம்பில் சொல்லிக்கிட்டு அவருக்கு முன்னாடி அருகம்பில் மாதுளை இலை போன்ற விஷயங்களை எப்பவுமே நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இதெல்லாம் வச்சிடலாம். நீங்கள் கரிசலாங்கண்ணியில் கூட வைக்கிறது ரொம்ப சிறப்பு. மூலிகையில் விநாயகருக்கு வந்து கரிசலாங்கண்ணி செலுத்த அதாவது சமர்ப்பிக்கிறது ஒரு பெரிய பண ஈர்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து நவதானி வச்சுட்டோம். நவதானி வந்து மண் கப்பு மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இதுக்கு தான் அடுத்த வாரத்துக்கு இப்போ முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் சேகரிச்சிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ முன்னாடியே இதை சொல்கிறேன். 9 மண் கப்பு மாதிரி சின்ன சின்னதாக இப்பெல்லாம் நிறைய சொம்பு மாதிரி கூட இருக்குது. அதில் எல்லாம் அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான தானியங்களை, கோதுமை, நெல், இது போல் ஒவ்வொரு துவரம் பருப்பு, பச்சைப்பயிறு, ப்ளஸ் வந்து கொண்டக்கடலை, துவரை அவரை வெள்ளை மொச்சை,
உளுந்து, கருப்பு உளுந்து, எள்ளு, இது போன்ற எல்லா கொள்ளு எல்லாத்தையுமே ஒவ்வொரு கப்பு மாதிரி வச்சு ஒன்பதையும் வரிசையா வச்சிருங்க. வச்சுட்டு அதன் பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உப்பு தீபம், நம்ம ஏற்கனவே மகாலட்சுமி பூஜைக்கு சொன்ன உப்பு தீபத்தை ஏத்திருங்க. உப்பு தீபம் ஏத்திட்டு இதுல வந்து நீங்க போற்றிகள் வந்து உங்க விருப்பத்துக்கு நீங்க ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அல்லது கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய இந்த குபேர லட்சுமிக்கு உண்டான ஸ்லோகங்கள் நிறைய இருக்கு, அதை போட்டு விடுங்க. இந்த இடத்துல வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன பத்தி அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உங்களுக்கு வந்து பைனாப்பிள் பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா குங்குமப்பூ பத்தி அப்படிங்கிறது இப்ப நிறைய வந்துட்டு இருக்கு, அதுவும் பண ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், அந்த பத்தியும் பயன்படுத்தலாம். கூடுதலா நீங்க வந்து ஒரு கப்பல் வந்து பச்சை குங்குமம் வைக்கிறது சால சிறந்த விஷயம். பச்சை அப்படிங்கிறது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது போலவே இந்த ஒரு பிளேட்ல வந்து நீங்க வந்து அரிசி மாவுல வந்து குபேர யந்திரத்தை வந்து நம்பர்ஸோட இருக்கும், நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி அதையும் நீங்க போட்டுக்கலாம். இதுல வந்து ரொம்ப என்னால ஷார்ட்டா தான் சொல்ல முடியும், குறைவான நேரம் இருக்கிறதுனால சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. ஒன் விடாம சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. திரும்ப திரும்ப யூடியூப்ல போயிட்டு இந்த வீடியோவை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். இது போல பூஜை உங்க வந்து ஏற்கனவே குபேர லட்சுமி பூஜை பண்ணியிருக்கவங்களும் இந்த போல இந்த மூன்று படங்கள், வெற்றிலை, உப்பு தீபம், பைனாப்பிள் பத்தி, குங்குமப்பூ பத்தி, இது எல்லாமே மணி அட்ராக்ஷன், வெள்ளை தாமரை, இது எல்லாமே உங்களுக்கு விஸ்வரூப வெற்றி, பண ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய, ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி நிறைய கூடிய அமைப்பா இருக்கும். நன்றி, வாழ்க நற்பவி. அம்மா, டிப் ஃபார் தி டேயா எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? நிச்சயமா, இந்த இப்ப நம்ம சொன்ன விஷயத்திலயும் வந்து நிறைய உங்களுக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, இது எந்த டைமுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டைம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4ஆம் தேதி அன்னைக்கு வியாழக்கிழமையும் கூட வரதுனால அந்த அன்னைக்கு வந்து சாயங்காலம் 5 மணிக்கு மேல எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. 6 மணிக்கு மேல இன்னைக்கு நான் சொன்ன இந்த பூஜையை செய்யறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில நிச்சயமா கொடுக்கும். இதுல கூடுதலா கலசம் வைக்கணும்னு விருப்பப்படுறவங்க கலசம் வச்சுக்கலாம். சத்யநாராயணர் படம் வைக்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பு. லக்ஷ்மி நாராயணர் சொல்லியிருந்தேன், லட்சுமி நாராயணர் படம் தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்காதிங்க, சத்யநாராயணர் படம் வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த இடத்துல. ஏன்னா தொடர்ந்து வந்து நீங்க வந்து இந்த பூஜையை முடிச்சுட்டு தொடர்ந்து 48 நாள் நம்ம வந்து இந்த பூஜையை செய்யும் பொழுது மிகப்பெரிய கடன், தீராத கடன்கள், பணவரவுல தடைகளோட இருக்கிறவங்களுக்கு ஒரு விடிவெள்ளியா இருக்கும் இந்த பூஜை. இந்த பூஜை வந்து நார்த் இந்தியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் எப்பவுமே. இதை வந்து நம்ம வந்து நான் நிறைய முறை செய்து பலனடைஞ்சதுனால உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன், இதை நல்லா சிறப்பா பண்ணுங்க. புரியாதவங்க இன்னொரு முறை யூடியூப்ல இதை பார்த்து பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமா இதுல சொல்லியிருக்க முக்கியமான பணத்தை ஈர்க்கக்கூடிய அமைப்புகள் பாத்தீங்கன்னா பச்சை கலர், நம்ம பச்சை கலர் மகாலட்சுமி சொல்லியிருக்கோம். தாம் அதாவது தட்டுல வந்து வெற்றிலையோட வந்து நம்ம வந்து தீபம், அதாவது தாமரை வைக்க சொல்லியிருக்கோம், தீபம் ஏத்த சொல்லியிருக்கோம். இதெல்லாமே நிறைய, அதாவது ஊதுபத்தி பொருத்துறதுல கூட ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். இதை எல்லாத்தையுமே பயன்படுத்துங்க, நிச்சயமா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடுத்த தீபாவளிக்குள்ள உங்க வாழ்க்கையில நீங்க காண முடியும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. மிகவும் பயனுள்ள தகவல் பகிர்ந்துட்டீங்கம்மா, மிக்க நன்றி நற்பவி. நன்றி நற்பவி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அரிய தகவல்களுடன். இந்த நேரமின்மை காரணமாக குறுகிய விஷயமாக சொல்லியிருக்கேன், இதையும் நீங்க எழுதிக்கங்க, பொறுமையா செய்யுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றி நன்றி நன்றி. நற்பவி யோகிராம் சுரத்குமார், ஆண்டாள் நாச்சியார், திருவடிகளே சரணம். இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன். அது போலவே ஆன்லைன் கன்சல்டேஷன் நேரடியாக திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்கள் என்னை சென்னையில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க நற்பவி. யோகிராம் சுரத்குமார். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.